பாஸ்டர் வாழ்த்துக்கள் உண்மையாகவே இந்த மே தினத்திலையும் எங்கள் மத்தியிலும் உங்களுடைய நேரத்தை செலவிடும்படியா நீங்க வந்திருக்கீங்க எங்களுக்கு மிகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஊழிய பொறுப்புகள் மத்தியில் கேள்விகள் நிறைய இருக்கு நேரம் பத்துமான்னு தெரியல ஆனா எனக்கு ஒரு கேள்வி இந்த கேள்விகளை ஆயத்தப்படுத்தும் போது பாஸ்டர் இப்ப அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க பாஸ்டர் பர்னபாஸ் அப்படின்னு முதலாவது இந்த பர்னபாஸ் என்ற பேர் எப்படி வந்ததுன்னு நாங்க முதல்ல தெரிந்துக்க விரும்புகிறோம் அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளுக்கு போலாம் நான் நினைக்கிறேன் என்னுடைய பழைய பெயர் புருஷோத்தமன் நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஆவரில் உள்ளதான ஏசிய சபை போதகர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் உங்க பேரை மாத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நான் உடனே பாஸ்டர் உங்களுக்கு லீடிங் இருந்தா மாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது பர்னபாஸ்னு சொல்லி எனக்கு பேர் வைத்தாங்க ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு முதலாக ஒருவேளை ஏதாவது மிஷினரியோட வாழ்க்கை படிச்சிருப்பீங்க அதை குறித்து படிச்சிருப்பீங்க அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்குன்னு ஆண்டவர் வந்து சில காரியங்களை வெளிப்படுத்தி மிஷினரியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கு உங்களை எந்த சம்பவம் உங்களை இது மாதிரி ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு நான் போகணும் மற்ற ஊழியங்கள் இல்லாம ஒரு பாஸ்டர் ஊழியமோ இல்லை ஒரு சுவிசேஷகர் ஊழியம் இல்லாம குறிப்பா இந்த மிஷினரி ஊழியத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க 1990 நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் 91 இந்த 90 ஆண்டுகளிலிருந்தே அக்டோபர் மாதத்திலிருந்தே ஒரு ஏசிய சபையில் நான் ஒரு அங்கத்தினராக இருக்கும் பொழுது அந்த சபையில் சாதாரணமாக ஊழியத்தில் என்னை இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க அவர்கள் ஊழியத்தில் இன்வால்வ் பண்ணியிருந்தாலும் எனக்குள்ள என்னை அறியாமலேயே ஆத்மாதாயம் பண்ணணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை எனக்குள்ளே இருந்தது அப்பொழுது என்னோடு கூட இருந்த சகோதரர்களோடு கூட நான் சில சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்தவங்க லுத்தரன் பேக்ரவுண்ட்ல இருந்தவங்க ரோமன் கத்தோலிக் பேக்ரவுண்ட் அவங்களோட கூட என் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்பொழுது அவர்களை நான் வந்து சத்தியத்துக்குள்ள நடத்துவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தேன் அவர்கள் எல்லாருமே அந்த ஏசிய சபையில அங்கத்தினராக மாறினாங்க அப்படித்தான் என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல அந்த ஆத்து ஊழியம் என்கிறதை காட்டிலும் ஒரு ஆத்ம பாரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தேவன் கொடுத்ததுனால அப்படிதான் என்னுடைய ஊழியம் ஆரம்பித்தது ஆனா நீங்க கேட்ட அந்த ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா மிஷினரி என்கிற ஒரு பாரம் உங்களுக்குள்ள எப்படி வந்ததுன்னு இந்த தாகம் அதிகமாக எனக்குள்ள இருக்கிற ஒரு வாஞ்சம் என்னன்னா அதிகமா சத்தியத்தை அறியணும் ஏன்னா ஒரு இந்து பேக்ரவுண்ட்ல தான் நான் வந்ததுனால பல காரியங்களை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நான் ஏங்கினது உண்டு அதை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி வாஞ்சித்தது உண்டு இப்படி வாஞ்சிக்கிற நேரத்தில் சில மிஷினரிகளுடைய செய்திகளும் அவருடைய புத்தகங்களும் நான் வாசித்தது உண்டு அப்போ ஒரு வார்த்தை என்ன ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை என்னன்னா பரிசுத்தவான்களுடைய அவர்களுடைய அந்த துக்கத்திலையும் அந்த பாடுகளிலும் நான் பங்குள்ளவனா மாறணும் அந்த பாடுகளில பங்குள்ளவனா மாறணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன ரொம்ப பிரஸ் பண்ணதுனால அப்பனா நான் இருக்கிற இடத்துல ஒரு பாடுள்ள ஒழித்து செய்ய முடியாது அப்படின்ற என்னுடைய கணிப்பு அதாவது நான் வந்து இருக்கிற இடத்துல பாடு இருக்காதுன்னு சொல்ல வரல அந்த நாட்களில அப்ப அந்த சமயத்துல தான் பீகார்லேருந்து பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் வந்து ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது அந்த செய்தியின் மூலமாக நான் செய்தி என்ன தொட்டதோ இல்லையோ அவர்கள் சொன்னதான இந்த இன்சிடென்ட் அதாவது அங்கே நடக்கிறதான ஊழியத்தினுடைய காரியங்கள் வந்து என்ன அதிகமாக தொடச்சிங்க அப்போ அங்கே ஒரு பாடுள்ள ஊழியம் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டு அழைப்போ அல்லது தேவனுடைய தெளிவான திட்டவட்டமான வார்த்தையோ எனக்கு கிடைக்கல அந்த ஊழியத்தை செய்யணும் ஒரு மிஷினரி ஊழியத்திற்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும் ஒரு இன்ஸ்பயர் எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது அது நிமித்தமாக நான் அந்த மிஷினரி ஊழியத்துக்கு போகிறேன் ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் இப்போ நான் கொஞ்சம் பின்னாடி போறேன் மிஷினரி ஊழியத்துக்கு நீங்க ஒரு வேலை அந்த வாஞ்சம் வந்தது ஆனா நீங்க கிறிஸ்தவரா மாறுறது நீங்க புருஷோத்தமன் பர்னபாஸா ஆயிருக்காரு நம்ம பாக்குறோம் ஒரு இந்து குடும்பத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை கண்டிப்பா உங்களுடைய பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அந்த சூழ்நிலையில முதலாவது எப்படி ஏற்று அந்த காரியத்தை நீங்க சொன்ன நல்லா இருக்கும் ஒன்று ரெண்டாவது அதனை தொடர்ந்து அந்த கேள்வியோட தொடர்ந்து ஒருவேளை ஆண்டவருக்குள்ள வந்ததை எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ தெரியல அப்புறம் ஊழியத்துக்காக நான் வந்து கண்டிப்பா பீகார் போறேன்னு யோசிச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல குடும்பத்தினுடைய வரவேற்போ இல்ல எதிர்ப்போ எப்படி இருந்தது அந்த காரியங்களை கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சொந்த இரட்சகராக நான் அறிந்த பிறகு வீட்டில் அதிகமான எதிர்ப்புகள் இருக்கு
அந்த எதிர்ப்புகள் மத்தியில ஏன்னா ஆரம்ப நாட்களிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே எதிர்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவா அறிந்திருந்ததுனால அந்த எதிர்ப்புகளை நான் ஈஸியா எடுத்துக்கொண்டேன். என் தாயை காட்டிலும் என் தகப்பனார் எனக்கு அதிகமா எதிர்ப்பு தெரிவித்தார். நீ வந்து நம்முடைய குலத்தினுடைய மதிப்பை நீ கெடுத்துட்ட, நீ தலைகுனியை வைத்துட்ட, சொசைட்டில என்னுடைய பேரை கெடுத்துட்ட நீ அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி என்ன வீட்டுல நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அவர்களுக்கு தெரியாமலேயே இரவு நேர ஜபத்துக்கு போவேன், தெரியாமலேயே நைட்ல ஒரு 10 மணி 12 மணிக்கு தான் எந்திரிச்சு பைபிள் படிப்பேன். லைட்டை போட்டா அப்பா எந்திரிச்சு என்ன வந்து அடிக்க வருவாங்க அப்படின்றதுக்காக கேன்ல அதாவது மெழுகுவத்தி கொளுத்தி வைத்து அதில் முழங்கால் நின்று முழங்கால் படிட்டு பைபிள் படிப்பேன் கண்டினியூவா. சில சமயங்களில் வெளியே ஜபத்திற்கு போயிட்டு வரும்பொழுது என் தாயார் எனக்கு உதவி செஞ்சாங்க. பேக்ல வந்து கதவை திறந்து நீ உள்ள போய் படுத்துக்கடா அப்படின்னு சொல்லி என் தாயார் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அதாவது அந்த போராட்டத்தின் மத்தியிலையும் சில வழிகளை தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தேன். தாயனுடைய மனதுல சில காரியங்களை தேவன் செய்தார். அது ஆரம்ப நாட்களுடைய நிலைமை. கடைசி வரை என் தகப்பனார் என்னை வந்து ஏற்றுக்கொள்ளல. அப்பொழுது நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி இருக்கும் பொழுது எனக்குள்ள இந்த வாஞ்சை மிஷினரியா போகணும், ஊழியம் செய்யணும் ஒரு வாஞ்சை இருந்தது. நிச்சயமாகவே என் குடும்பத்துல வந்து அந்த ஊழியத்திற்கான ஊழியத்திற்கு அவர்கள் ஒத்து போவார்கள் என்பது நிச்சயமாக இருக்காதுன்னு நல்லா தெரிஞ்சதுனால நான் என்ன செஞ்சேன்னா அதை மறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. உதாரணத்திற்கு ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் ஞானசானம் எடுக்கணும்னு முடிவு எடுத்தேன். ஞானசானம் போய் எடுத்தேன். எடுத்துட்டு வருவதற்கு முன்பாக என் வீட்டுக்கு நியூஸ் வந்துருச்சு, என் தகப்பனாருக்கு நியூஸ் வந்துருச்சு, இவன் ஞானசானம் எடுத்துட்டான். என் தகப்பனாருடைய கணிப்பு என்னன்னா ஞானசானம் எடுத்துட்டா அவன் கிறிஸ்தவனா ஆயிட்டான், ஞானசானம் எடுக்கலன்னா அதுவரை கிறிஸ்தவன் கிடையாது, ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் கிறிஸ்தவன் அப்படிங்கிற என் தகப்பனாருடைய கான்செப்ட். அதனால அவர் என்ன செஞ்சிட்டார், நான் வந்த பிறகு என்ன வீட்டை கதவு மூடி என்ன அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்கும் பொழுது அவர் கேட்ட கேள்வி, இனிமேல் போய் ஞானசானம் எடுப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன் இனிமேல் எடுக்க மாட்டேன் ஞானசானம் அப்படின்னு. அது அவருக்கு ஒரு திருப்தியா இருந்தது. அவன் ஞானசானம் அப்ப போய் எடுக்கிற காரியங்கள் இருக்கும் பொழுது ஞானசானம் எடுத்தாதான் அவன் வந்து கிறிஸ்தவன் அப்படிங்கிற காரியத்தை குறித்து அப்பா கேட்டார். என்ன ஆகவே போராட்டங்கள் இருந்தது. அந்த சூழ்நிலையில தான் நான் வந்து ஊழியத்துக்கு போகிறதுக்கும் அந்த போராட்டம் இருந்தது. ஆனால் அதை நான் மறைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏறும். என் தகப்பனார்ட்ட நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி சொல்ல சொல்லாம தான் நான் ஊழியத்துக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர். சரி, இப்போ வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்கு, தகப்பனார் எதிர்க்கிறாரு, அம்மா ஏதோ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஞானஸ்தானம் ஒரு முறை தான் நீங்க எடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ திருமணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது அப்பா அம்மா பெண் பார்த்து ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பார்க்குற பெண்ணை நீங்க கட்டுறது ரொம்ப கடினமான ஒரு காரியம் இல்லைங்களா? அவங்க ஹிந்து பெண்ணா தான் பார்ப்பாங்க, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. மற்றொன்று வந்து நம்ம மிஷினரி பணித்தளத்துல இந்த பொண்ணை கட்டிக்க உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு உடன் ஊழியர்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அப்படின்னு சொல்லலை, சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று எப்படின்னா, ஏன் அப்பா அம்மாவுக்கு நம்ம சிரமம் கொடுக்கணும், நம்மளே சிரமம் கொடுக்காம பார்த்துட்டு திருமணம் முடிச்சுக்கலாமே அப்படின்னு இருக்கலாம். இருக்குன்னா சொல்லலை, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க இந்த திருமண காரியம் எப்படி நேரிட்டது, குடும்பத்தார் அதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க, அதை கொஞ்சம் விவரித்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நல்ல கேள்வி. என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வந்த ஒரு கேள்வி இது. நான் மிஷினரியாக போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம், 92 நான் மிஷினரியாக போகினேன். ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு 95 வரை நான் திருமணத்தை குறித்து யோசிக்கலை. ஆரம்ப நாட்களில் நான் மிஷினரியாக போகும்பொழுது எனக்கு இருந்த வாஞ்சம் என்னென்னா ஒரு திருமணம் செய்யாமல் ஒரு பிரம்மச்சாரியாக ஒரு காபி ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், செருப்புலாம் இல்லாமல் அப்படியே நடந்து போகணுன்றதான் என்னுடைய வாஞ்சம். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக இந்த வாலிப நாட்டில் நான் முழுவதும் கொடுத்துடணும் ஆண்டவருக்கு. அந்த நாட்டில் எனக்கு இருந்த எமோஷன் சொல்லலாம், அல்லது ஒரு வாஞ்ச அதாவது வைராக்கியம், எப்படியாவது ஆண்டவருக்காக எதனா செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த நாட்டில் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தேன், கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அங்க ஊழியத்திற்கு போன பிறகு ஊழியத்தில் நான் இன்வால்வ் ஆகும்பொழுது பல ஊழியங்களும் என்னை இன்வால்வ் பண்ணாங்க. ஊழியத்தில் இருக்கும்பொழுது கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பல இந்த வாலிப நாட்களில் வருகிறதான பல போராட்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த ஸ்தாபனத்துக்குள்ள இருக்கும்பொழுது அங்கே இருந்த கேம்பஸ்ல பல பிரச்சனைகள் எனக்கு வந்தது. அப்பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றினது. எனக்கு அந்த இடத்துல எனக்கு லீடராக வைக்கப்பட்டிருந்தவர் என்கிட்ட வந்து கேட்டார், தம்பி உங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பம் இருக்கா, திருமணத்திற்காக பெண் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் கேட்கும்பொழுது நானே கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னேன். அப்போ அவர் டைம் கொடுத்தார். டைம் கொடுத்த பிறகு நான் அவர்கிட்ட சொன்னேன், தனிமையா இருந்து ஊழியம் செய்யணும்னு தான் நான் வாஞ்சிச்சேன், ஆனா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தனிமையா இருந்து ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு தோணுது. எனக்கும் அந்த வரம் இல்லைன்னு தோணுது, அதாவது தனிமையா இருந்து ஊழியம் செய்யக்கூடிய வரம் இல்லைன்னு தோணுது. நீங்க பாருங்க, பெண் பாருங்க அப்படின்னு சொன்னேன் நான்.
அவர் உடனடியாக ஒரு பெண்ணுடைய பேரை சொன்னார். அந்த பெண் அந்த கேம்பஸில் ஒரு டீச்சராக இருந்தாங்க. அவங்க பேரை சொன்னவொடனே எனக்கு கொஞ்சம் மனுஷிகத்துலேயும் நான் யோசனை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு ஆசை, அதாவது மனுஷிக ஆசைன்னு சொல்லலாம். என்னுடைய ஆசை என்னென்னா, ஒரு நல்லா பாடுற ஒரு பொண்ணு எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு. நான் என்ன யோசனை பண்ணேன், அந்த பெண் வந்து நல்லா பாடுற ஒரு பெண், நான் உடனடியாக நான் கருப்பாக இருக்கிறேன் கொஞ்சம் நல்லா கலராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. சரின்னு சொல்லி அந்த எல்லா காரியமும் நான் கேட்டதான அந்த காரியங்கள் அந்த பெண்ணிட்ட இருந்தது. அப்போ நான் உடனே சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, ஆனால் திருப்தி இல்லை சொல்லிட்டேன் நான். ஆனால் எனக்குள்ளே ஒரு சலசலப்பு, அதாவது ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியமாக இருந்தது. அந்த பிள்ளை அந்த ஸ்கூலில் தான் இருக்கு, வேலை செய்கிறா. அந்த பிள்ளைய நான் பார்த்துருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு இந்த நியூஸ் போயிடுச்சு, அதாவது பர்ணபாசை வந்து உனக்கு பார்க்குறேன். ஏன்னா அந்த கேம்பஸில் எனக்கு ஒரு நல்ல பேர், ஒரு சாட்சி, ஒரு வாழ்க்கை அந்த அங்கே இருக்கிற வாலிபர்களை எனக்கு ஒரு நல்ல சாட்சி உண்டு. அதனால் அங்கே இருந்த அந்த பெண்களை, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பர்ணபாசா சரி நல்ல ஒரு தம்பி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த பிள்ளை வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கொண்டார். அந்த காரியம் அப்படியே அதாவது கண்டினியூ பண்ணல, சரின்னு பேசி முடிச்சதோடு சரி. அதற்கு பிறகு எனக்கும் சமாதானம் இல்லை. சில நாட்களுக்கு பிறகு அந்த பிள்ளையினுடைய கேரக்டர் எனக்கு தெரிய வந்து அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதற்கு பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், உடனே ஆண்டவரே அது உமக்கு சித்தம் இல்லைன்னா இந்த இடத்துல என்னை வந்து இந்த பெண்ணுக்கு என்னை வந்து இது பண்ணாதீங்கன்னு சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ தேவன் எதிர்பாராத விதத்தில் அந்த காரியம் அப்படியே தடப்பட்டு போச்சு. அந்த பிள்ளையுடைய காரியம் டைவர்ஷன் ஆகி அந்த பிள்ளை வேற ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு அது பாதிக்கப்படலை, நான் அப்படியே விட்டுட்டேன். அதற்கு பிறகு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் வெளிநாட்டுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க ஒரு 15 days பாஸ்டிங் பண்ணி ஜபிக்கும் பொழுது அங்கே தேவன் என்னோட திருமண காரியங்களுக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தோடு கூட ஒரு பிள்ளையும் காமிச்சு என்னையும் ஒரு மனக்கோலத்தில் காமிச்சதாக அவர் சொன்ன காரியம். அது திருமணத்தில் தான் சொன்னார் அந்த காரியத்தை, அதுவரை சொல்லலை அவர். வந்த பிறகு அவர் உடனடியாக பர்ணபாசை கூப்பிட்டு கேளுங்க, அவர் திருமண காரியங்களுக்காக நான் பேசலான்னு அப்படின்னு சொன்னேன். டைரக்டாக எந்த பெண்ணை ஆண்டவர் காண்பித்தாரோ அந்த பெண்ணினுடைய தாயார் இடத்துல அண்ணன் பேசியிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஜபிச்சிருக்கிறாங்க. அவங்க ஜபிக்கும் பொழுது தேவன் என்ன லீட் பண்ணதுனால இந்த தம்பியை என் மகளை கொடுக்கறது நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்தம்மா சொன்ன பிறகு, அதற்கு பிறகு என்கிட்ட கேட்டாங்கன்னா அப்ப 3 நாள் என்ன டைம் கொடுங்க, நான் என் தகப்பனார் இடத்துலயும் தாயிட்டுன்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் நான். அப்பொழுது நான் என் தகப்பனார்கிட்ட கேட்கும் பொழுது என் தகப்பனார் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார், உன்னே எனக்கு பிள்ளையும் கிடையாது, உனக்கு நீ எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்க எப்படியாவது போ, எனக்கு என் பிள்ளை செத்துட்டான்னு சொல்லி நான் தலை முழுவிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இது. நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், நீங்க வரணும் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணும்பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளலை. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் என்ன 4-5 முறை சொன்னாங்க, நீங்க தம்பி கேளுங்க, அப்பாவை கேட்டு அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதன்படி கேட்டேன், லெட்டர் போட்டேன், அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அதற்கு பிறகு அண்ணன் கேட்டாங்க என்கிட்ட, தம்பி நீங்க ஜெபிங்க, 3-4 நாளுக்குள்ள எனக்கு பதில் சொல்லுங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரை இதற்கு முன்பாக ஜெபிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா ஜெபிச்சேன், இப்பொழுது ஜெபிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசம், என்னை காட்டிலும் உம்மிடத்துல வைராக்கியமா இருக்கிற ஒரு பெண் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். ஒரு நாளும் என்னை நம்பிடக்கூடாது, உண்மையே நம்பி வாழ்கிற ஒரு வைராகியமா இருக்கணும், என்னை காட்டிலும் ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு 10 மடங்கு அவ மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இதுதான் என்னுடைய ஜபம், அது எந்த பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபிச்சேன். இந்த பெண்ணை குறித்து இப்போ நான் திருமணம் பண்ணியிருக்கிறதான என்னுடைய மனைவியாக மேரியை குறித்து அவங்க சொல்லும்பொழுது எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது, ஒரு நல்ல ஒரு பீஸ் இருந்தது, அதோடு கூட நல்ல ஒரு லீடிங் இருந்தது எனக்கு. ஒருவேளை தாயும் தகப்பனும் ஏற்றுக்கொள்ளனாலும் தெய்வீகத்தன்மைக்குள் அதை தெய்வத்துக்கு அதாவது ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் எனக்குள்ள ஒரு நல்ல லீடிங் இருந்தது. அதற்கு பிறகு அகஸ்டின் ஜெபக்குமார், என் குடும்பத்திலேருந்து யாரும் வரல, அவரே எனக்கு தகப்பனாகவும் தாயாகவும் அவங்க ரெண்டு பேரும் இருந்து என் திருமணத்தை முடிச்சு வச்சேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். அது உண்மையாகவே நீங்க சொன்ன இந்த காரியங்கள், ஒரு பெண் தெரிந்தெடுக்கிற விஷயத்தை எப்படி நீங்க ஜெபிச்சீங்க, அந்த வெள்ள எப்படி மூத்த ஊழியர்களுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தது வந்து உண்மையாகவே நம்மளுடைய எங்களுடைய சபை வாலிபர்களுக்கு, வாலிப பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியாகவும் சவாலாகவும் இருக்கு நாங்க நம்புறோம். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனாலும் பாஸ்டர், இப்போ ஒரு பக்கம் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய அப்பா சைட்ல வந்து வரவேற்பு இல்லை. என்னுடைய மனசுல தோன்ற கேள்வி என்னன்னா, ஒரு நல்ல படிச்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலைக்கு போய் என்னை பார்த்துப்பானே அப்படின்ற சிந்தனை இருக்கிற ஒரு பக்கத்துல, ஒருவேளை அந்த சூழ்நிலையெல்லாம் பிறகு நீங்க ஆண்டவன் முன் வச்சுட்டு நீங்க போனீங்க, ஒருவேளை அந்த காய் அவங்களுக்கு வந்து இருந்ததுனால அப்படி நடந்ததா, அதை குறித்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவங்க வந்து நம்ம இது பாயிண்ட் ஆஃப் த கேள்வி. ரெண்டாவது என்னன்னா, அவங்கள சப்போர்ட் பண்ணணும். ஒரு பிள்ளை வந்து அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும், இது ஒரு பெரிய சவால் தான். ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் குடும்ப காரியங்களை பார்க்கறது, ஒரு நெருக்கமாக தான் இருந்திருக்கும் உங்களுடைய சூழ்நிலையில. அது சூழ்நிலைகள் எப்படி சமாளிச்சு? முதலாவது ஊழியத்துக்கு வந்தப்போ உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் இல்லை, திருமணத்திலையும் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் தான் அந்த சைட்ல, தொடர்ந்து அப்பா சைட்ல டிஸ்கரேஜ்மெண்ட் தான். இப்ப திருமணம் ஆயிட்டு தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க,
நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்களா, ஒருவேளை எங்க அம்மா அப்பாவை நான் ஒருவேளை சரியா என்னோட கடமைகள் நிறைவேற்ற முடியலையோ, நீங்க நிறைவேற்றலன்னு அந்த சவால்களை நீங்க எப்படி சந்திச்சீங்க, அதன் மூலமா நீங்க நம்ம சபை வாலிப வாலிப பிள்ளைகளுக்கு ஊழியத்துக்கு வாஞ்சிருக்கீங்க, என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஊழியத்திற்கு ஊழியத்திற்குன்னு சொல்லி என்ன ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அல்லது மிஷனரியா நான் போவதற்கு முன்பாக ஆண்டவரை அறிந்த பிறகு பல கம்பெனில நான் போய் வேலை செஞ்சேன். கொஞ்ச நாள் டன்லப்ல வேலை செஞ்சேன், கொஞ்ச நாள் டிவிஎஸ் கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன், அதற்கு பிறகு இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் கம்பெனில ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சது, அந்த இதுல ஒர்க் பண்ணியிருந்தேன். அதற்கு பிறகு எங்கேயுமே நிரந்தரமா என்னால இருக்க முடியல, அதாவது நான் இருக்கணும்னு நினைச்சாலும் என்னால இருக்க முடியல. கடைசியாக கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்தனுடைய கம்பெனில, ஏபான் ஸ்டான்ஸ்னு ஒரு கம்பெனி, அவருடைய கம்பெனில நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ள அந்த கம்பெனி எனக்கு நிரந்தரமா இருக்காது அப்படிங்கிற ஒரு எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. அதற்கு பிறகு திடீர்னு ஐஏஎஃப்ல செலெக்ஷன் ஆனேன். ஐஏஎஃப்ல செலெக்ஷன் ஆன பிறகு 53 பேர்ல 3 பேர் தான் இன்டர்வியூல அட்டன் பாஸ் பண்ணாங்க, அதுல நான் ஒருத்தேன். அப்போ நான் நினைச்சேன், சரி ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு, இந்த ஜாப் கிடைச்சதுனால இதன் மூலமாக நம்ம ஊழியம் செய்யலாம், ஒரு பார்ட் டைம் ஊழியமா செய்யலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஆல்மோஸ்ட் 99% வந்து அந்த ஜாப் கிடைக்கிற மாதிரி இருந்தது. மறுபடியும் இந்த டேட்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த டேட்ல நான் போகும்பொழுது அங்க நோட்டீஸ் போர்டுல அதுல 3 பேர்ல ஒருத்தர தான் செலக்ஷன் பண்ணாங்க, மற்ற 2 பேர் வெயிட்டிங் லிஸ்ட் போட்டாங்க. அது ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது எனக்கு. அப்ப நான் யோசனை பண்ண அன்னை அப்பதான் நான் தீர்மானம் பண்ணேன், எனக்கு உலக பிரகாரமான வேலையை செய்து கொண்டு ஊழியம் செய்வதற்கு தேவன் என்ன அனுமதிக்கல அப்படிங்கறத அப்பதான் நான் தீர்மானம் பண்ணேன். அதற்கு பிறகு நான் எந்த முயற்சி எடுக்க அதற்கு பிறகு எந்த முயற்சியும் எடுக்கல. மறுபடியும் அதை பிசினஸ் பண்ணலாமா அது பண்ணலாமா எந்த முயற்சியும் எடுக்காம ஆண்டவரே நீர் நடத்தும், அது பிறகுத்தான் நான் இந்த மிஷனரியா போவதற்காக என்னை ஒப்பு கொடுத்தேன். சரிங்களா, அதுக்கு பிறகு நான் என்ன ஒப்பு கொடுத்தேன். ஆனா மற்ற சூழ்நிலையில, அதாவது எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்காது இந்த மாதிரி காரியத்துல நான் எதுவுமே எதிர்பார்க்கல. குடும்ப சூழ்நிலை எப்படின்னா, என்னுடைய குடும்பத்தினுடைய கடமையை நான் செய்யணுன்றதுக்கு வாஞ்சித்து துண்டு. நான் வீட்டில் இருக்கும்பொழுது அந்த பொறுப்பு எனக்கு இருந்தது, என்னுடைய அண்ணன் தம்பிகளை காட்டினும் எனக்கு பொறுப்பு அதிகமா இருந்தது. ஆனா என் தகப்பனாருடைய, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என் தகப்பனாருடைய அப்ரோச் என்கிட்ட ரொம்ப கடினமா இருந்ததுனால என்னால் அந்த கடமைகளை செய்ய முடியும். ஆனா திருமணம் ஆன பிறகு, திருமணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 95 என் திருமணம் ஆனது, 96லயே என் குடும்பத்துல கொஞ்சம், அதாவது எப்படி பால் பொங்க கொஞ்ச நேரத்தில் அதுக்கு பிறகு அமைதியாகன்ற மாதிரி என் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியான நிலைமை, என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என் மனைவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணங்களை தேவன் வாய்க்க பண்ணினார். நான் வீட்டுக்கு போகும்பொழுது, நான் வீட்டுக்கு முதல்ல போல எனக்கு பயம், என் மனைவி தான் அனுப்பிச்சு, நான் பீகார்ல இருந்தேன், என் மனைவி வீட்டுக்கு போனாங்க. போன உடனே என் தாயார் ஏற்றுக்கொண்டாங்க, என் தகப்பனார் 2 நாள் பேசாமல் இருந்தார், 3வது நாள் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்படியே கொஞ்சமா என்ன அவர்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளனாலும் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நான் வீட்டுக்கு வர்றது, நான் வரும்பொழுது என் வீட்டில் உள்ள கடமைகளை செய்யறது, இப்படி நான் செய்து கொண்டு ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இல்லாம இருக்கு. இப்படித்தான் நான் என்னுடைய ஊழியத்தினுடைய பாதைகள் கடந்து போச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. இப்ப தாய் தகப்பன் வந்து ஏற்றுக்கொண்டாங்க, பெரிய விஷயம். அது பிறகு நீங்க வந்து மிஷினரி பணித்தளத்துல இருக்கீங்க, பிறகு குழந்தைங்க வந்திருக்கும். குழந்தைங்க வந்த பிறகு ஊழியம் நிச்சயமா கொஞ்சம் கடினமா இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு அங்க மொழி பிரச்சனை, உணவு பிரச்சனை, தங்கும் இடம் பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். ஸோ குழந்தைய வச்சுக்கிட்டு இப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்க எப்படி சமாளிச்சீங்க, என்னென்ன கஷ்டங்கள் நேரிட்டது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலாவரியா சொன்னீங்கன்னா ஒரு மிஷினரி பணித்தளத்தோட ஒரு படம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஆரம்ப நாட்களில ஒரு கலக்கம் இருந்தது எனக்குள்ள. அதாவது திருமணம் ஆன பிறகு ஒரு ஸ்தாபனத்தில் இருந்ததுனால மாதந்தோறும் அவங்க ஒரு சப்போர்ட் பண்றாங்க, ஆகவே அது எனக்கு அவ்வளவு தூரம் பாதிப்பை உண்டாக்கல. ஆனா அந்த கேம்பஸ்ல இருந்து நான் ஒரு ஃபீல்டுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி நான் என் மனைவியை வாஞ்சித்து ஃபீல்டை கேட்டு வாங்கி நான் ஃபீல்டுக்கு போயிருந்தேன். அந்த ஃபீல்டுக்கு போன பிறகு 96வது வருஷத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த பிறகு கொஞ்சம் எனக்கு கொடுக்குற அலவன்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதாவது எனக்கு பற்றாக்குறையாக இருந்தது. ஆனாலும் ஒரு தெளிவு எனக்குள்ள இருந்தது, எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தரையே சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்குள்ள இருந்தது. ஏன்னா நான் ஆரம்ப நாட்டிலிருந்தே பல காரியங்களை பார்த்துருக்கிறேன். வாழ்ந்தா ஆண்டவருக்காக சரியாக வாழணும், இல்லையா எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சிருக்கிறதுக்கு முன்னு போயிடணும் அப்படின்ற ஒரு தெளிவு எனக்குள்ள இருந்தது. அதை நான் ஒரு மாதிரியாக இருக்கணும்
ஆரம்ப நாட்கள் இருந்து என் கூட இருந்ததான பீகாரிஸ் அவங்களோட கூட நான் தங்கும்பொழுது ஒரு தமிழரை கூட நான் வந்து தொடர்பு வைத்துக் கொள்ளல. அந்த பீகாரிஸ் கூட தொடர்பு வைத்ததற்கு காரணமே என்னன்னா, நான் வந்தது அந்த பீகாரிகளுக்காகத்தான். அவர்களை என் இடத்துல இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நான் போய் இயேசுவை பிரசங்கிக்கல, ஆனா என் கூட இருந்ததுனால அங்க 7 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க என் வாழ்க்கையை பார்த்து. அப்ப இது மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நான் டீச் பண்ணிருக்கிறேன். அந்த ஒரு தீர்மானம் எனக்குள்ள இருந்ததுனால நானும் என் மனைவியும் ஒரு ஃபீல்டுக்கு போனோம். அந்த ஃபீல்டில் இருக்கும்பொழுது பல தேவைகள், ஆனாலும் வந்து கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், அவரையே நம்பி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சோம். ஒரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில் நடந்தது. திடீர்னு என் மனைவி சிக்காயிட்டாங்க. குழந்தை 6 மாதம், 6-7 மாதம் இருக்க என் மக தேவகீர்த்தனா சிக்காயிட்டா. மனைவி ஃபீட் பண்ண கூட முடியாது அந்த சூழ்நிலையில இருக்கிறா. மகளும் டைரியா, அதாவது உங்களுக்கு கண்டினியூவா அவளுக்கு ஒரு மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி டைரியா போயின்னு இருக்கு. என்னால் வந்து இதை ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரு க்வெஸ்சன் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்டேன். கேள்வி என்னன்னா, உம்முடைய ஊழியத்திற்காக தானே வந்திருக்கிறேன், 3 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, அவளும் எழுந்திரிக்க முடியாமல் இருக்கிறா, குழந்தைக்கும் ஃபீட் பண்ண முடியல, ஆனால் அவளும் படுத்துட்டு இருக்கா, இந்த குழந்தையும் கண்டினியூவாக டைரியா போயின்னு இருக்கு. நான் அப்பவும் நான் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டு வருவேன், வீட்டில் அவங்க அப்படியே இருந்தாலும் ஊழியத்துக்கு போயிட்டு வருவேன். வந்த பிறகு பார்க்கும்போது என் குழந்தை என்ன பார்த்து அலறுவா, ஒரு மாதிரி கதறுவா, என்னால் முடியல அந்த காரியம். அப்போ நான் கீழ் ரூமில் போயிட்டு முழங்கால் படையிட்டு என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அந்த காரியத்தை. அதான் ஆரம்ப நேரம், என்னுடைய ஆரம்ப ஊழியத்தில் வந்ததானே ஒரு பெரிய பிரச்சனைன்னு வைக்கலாம். அந்த பிரச்சனையை நான் வந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறேன், ஆண்டவரை ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, அது அறியாமல் சொல்லியிருக்கலாம்னு கூட நினைக்கலாம் இப்போ நான் என்னுடைய பார்க்கும்பொழுது. அப்போது ஒரு அதிகாரத்தை படிக்க ஆரம்பித்தேன், மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். முதல் வசனம், 2வது வசனம் படிக்கும்பொழுது, 3வது வசனத்தை படிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்து மறுபடியும் படி அப்படின்னு சொன்னார். மறுபடியும் படிச்சு அந்த சம்பவம் என்னன்னா, அவர் மலைப்பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஆண்டவர் அந்த மலையிலேருந்து இறங்கி வரார். இறங்கி வரும்பொழுது ஒரு குஷ்டரோகி அவரை எதிர்கொண்டு போய் அவரிடத்துல போய் ஒரு ஜபிக்கிறான், ஒரு ஜபத்தை ஜபிக்கிறான். அந்த ஜபம் என்னன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி ஜபிப்பான். மலைப்பிரசங்கத்தை கேட்ட மலைப்பிரசங்கம் ஆண்டவர் வெளியே இருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக இந்த குஷ்டரோகி அங்கே இருந்திருக்கணும். ஆகவே தான் அவன் அந்த மலைப்பிரசங்கம் முடிஞ்சு இறங்கி வரும்பொழுது அவன் எதிர்கொண்டு போய் கேட்கிறான். இப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்லிக் கொடுத்தார்னா, நான் என்ன கேட்குறேன்னா, என் மனைவி ஹீல் பண்ணுங்க, என் மகளை ஹீல் பண்ணுங்க, என் மனைவிக்கு என் மகளுக்கும் சுகத்தை உண்டா கொடுங்க, நான் உங்களுடைய ஊழியத்தை தானே செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை சொல்லி கேட்குறேன். கேட்கும்பொழுது இந்த காரியத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார், இந்த குஷ்டரோகிக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டார். இவன் குஷ்டரோகம் சுகமாகணும், ஆனா அவன் எப்படி ஜபிச்சான் அப்படின்னு கேட்டேன். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு சொல்லி ஜபிச்சான். இந்த ஜபத்தை இன்னொரு விதமா நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். உமக்கு சித்தமா இருந்தா நான் சுத்தமாகறேன், உமக்கு சித்தம் இல்லைன்னா நான் குஷ்டரோகியாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜபம் அப்படின்னு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அப்போ நீ என்ன கேட்டுருக்க என்கிட்ட அப்படின்னு கேட்டேன். என் மனைவி சுகமாகணும், என் குழந்தை சுகமாகணும் நீ கேட்டுருக்க அப்படின்னு சொன்னார். இப்ப நீ என்ன கேட்கணும் என்கிட்ட அப்படின்னு கேட்ட. இந்த குஷ்டரோகி சுகமானான்னா அவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட பாளையத்துக்குள்ள போகலாம். இந்த குஷ்டரோகி சுகமானான்னா அவன் தன் குடும்பத்தோடு கூட சந்தோஷமா இருக்கலாம். இந்த குஷ்டரோகி சுகமானான்னா அவன் ஆலயத்துக்கு போய் அநேக காணிக்கைகளை செலுத்தலாம். ஆனா இவன் இதெல்லாம் கேட்கலையே. அவன் என்ன கேட்டான், உமக்கு சுத்தமானால் என்ன சுத்தமாக்குன்னு கேட்டான். நீ முடிந்தான் செய்யற, ஆனா நீ என்ன கேட்கறனா, சுத்தமாக்கும் சுத்தமாக்குன்னு கேட்டுட்டு இருக்கிற, என் சித்தத்தை நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னா, அப்பதான் நான் என்ன பண்ணேன், என் மனைவி மேல ஒரு கையும் இன்னொரு கையை மகள் மேல வைத்து, உமக்கு சித்தமானால் இவர்களை சுத்தமாக்கும் இன்னொரு வார்த்தையும் சொன்னேன். இந்த ஊழியத்தினுடைய, இந்த ஊழியத்திற்காக இவங்க ரெண்டு பேரும் நான் எடுக்கணும்னா எடுக்கிறதுக்கு ரெடி ஆண்டவரை, இவங்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு. அதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் ஊழியத்துல. அந்த நாட்டில இருந்து ஊழியத்துல அந்த ஃபெய்த், அதாவது தேவன் அந்த நாட்டில் ஹீல் பண்ண ரெண்டு பேரையும், அன்றைக்கு இருந்த சூழ்நிலை போல இன்னால் வர இந்த கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் ஆக போகிறது. 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் திருமணம் எனக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படிதான் தேவன் என்ன நடத்தி கொண்டு. பாஸ்டர், ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு சாட்சியை கேட்டோம். அது எங்களுக்கும் பெரிய ஒரு சவாலாக இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நான் போக விரும்புகிறேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பாஸ்டர், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் முழுக்க முழுக்க ஒரு மிஷினரி சூழல்ல வளர்ந்துருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ஆண்டவர் மேல ஒரு பற்று விசுவாசம், இப்படிதான் வாழணும்ன்ற ஒரு வைராக்கியம் தீர்மானத்துடன் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் வளர வளர தங்களுடைய சூழ்நிலைகள் பார்ப்போம், தேவைகள் மற்ற அவங்களுடைய நண்பர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படலாம். இந்த பிள்ளைகளுக்கு சவாலா இருந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை அந்த பிள்ளைகள் வளர்ந்திருக்கலாம். பிள்ளைகளை வளர்க்கிற நாட்கள்ல பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தாரு,
இது நீங்க சொன்னது ஒரு உதாரணம், ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஆனாலும் தொடர்ந்து அந்த பிள்ளைகள் வளர்க்கிற நாட்கள்ல அந்த பிள்ளைகளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை நீங்க எப்படி சமாளிச்சீங்கன்றது குறிப்பா சொல்ல முடியுமா? கூட இருந்த நாட்கள் வரை என் மக மூத்தவளா இருந்ததுனால அவளுக்கு சில காரியங்களை ஈஸியா அங்க டீச் பண்றதுக்கு சரியா இருந்தது. அவ வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தையும் நாங்க டேஸ்ட் பண்ற காரியத்தையும் அவ பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா நான் நேபாளில இருக்கும் பொழுதும் சரி, உங்களுக்கு நேபாளில அதிகமா 5 வயசு வரை நேபாளில இருந்தா என் பெரிய மக, சின்னவன் வந்து உங்களுக்கு 6 மாசம், அவன் அங்க நேபாள இருக்கும்பொழுது அவனுக்கு 6 மாசம். நாங்க மகளுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்தோம். சொல்லி கொடுத்த பிறகு அவ அந்த சின்ன வயசுல அவ ஏற்றுக்கொண்டா பல காரியங்களை, அவ அது எங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கல. இது ஒரு பெரிய கொஸ்டின் தான் இது. என்னன்னா மறுபடியும் நான் அவளுடைய ஸ்டடிஸுக்காக டோனாவூருக்கு அனுப்பிச்சேன். டோனாவூர்ல ஒரு 3 வருஷம் இருந்தா. டோனாவூருக்கு பிறகு மறுபடியும் இங்க பாடியில இருக்கிறதான எபினேசர் ஸ்கூல்ல அவரை +1 +2 படிக்க, 10th வரலாம் டோனாவூர்ல இருந்தா, டோனாவூருக்கு அப்புறம் +1 +2 படிச்சா. அவ தம்பியும் என் மகனையும் கொண்டு வந்து நான் டோனாவூர்ல 2 வருஷம் போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் நேபாளத்திற்கு மறுபடியும் கொண்டு போனவனே. பிள்ளைகளை குறித்தான காரியத்துல நான் ரொம்ப சஃபர் பண்ணேன். சஃபர்ன்றத காட்டிலும் மற்றவங்களுக்கு நான் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னேன். அவங்களுக்கு டீச் பண்ணும்பொழுது என்ன சொன்னேன்னா, என் பிள்ளைகளை நான் இழக்கல, ஆனா தூரமா தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய ஒரே குமாரான பிதா இழந்துட்டார். அவர் செய்த சாக்ரிஃபைஸ்ல நான் ஒரு காரியமும் செய்யல. பிள்ளைங்க தூரமா இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நான் கொடுக்க முடியல. இப்படிதான் என்னை தேற்றி கொண்டேன். அதாவது அவருடைய பிதா தன்னுடைய குமாரனை கொடுத்ததான அந்த காரியத்தை வைத்து என் பிள்ளைகளுக்கு நான் இழந்த காரியங்களும் என் பிள்ளைகளை தூரமா இருக்கிற காரியம் எனக்கு பெருசா தெரியும். ஆனா பிள்ளைகள் பாதிக்கப்பட்டது உண்மை. என் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. அதுல என்னன்னா மகனை காட்டிலும் மக பாதிக்கப்பட்டா. அவ சொல்ற ஒரு காரியம் அடிக்கடி என்ன சொல்லுவான்னா, சரி நீங்க மிஷினரி, நீங்க மிஷினரியா இருக்கிறீங்க, நீங்க கமிட் பண்ணிட்டீங்க, சரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தான் நம்பிட்டீங்க, சரி எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என் மக பலமுறை சொல்லும் பொழுது நாங்க அவளுக்கு என்ன டீச் பண்ணா, இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் அவளுக்கு டீச் பண்ண காரியங்கள். +2 பாஸ் பண்ணி முடிச்ச உடனே அவ பிஎஸ்சி நர்சிங்காக நாங்க அப்ளை பண்ணேன். நான் என்ன யோசனை பண்ணேன், நேபாள தேசத்திலேயே அவள் பிஎஸ்சி நர்சிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளையும் கொண்டு போனேன். இங்கிருந்து கொண்டு போய் நேபாளத்துல போய் உடனே அவளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம். எம்பிசில போய் ரிஜிஸ்டர் பண்ணி நேபாளத்திலேயே அட்மிஷன் வாங்கலாம்னு சொல்லி நான் பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் கேட்கும் போகும்பொழுது எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா, ஆனா 14 லட்சம் நேபாளி பைசா கேட்டேன், 14 லேக்ஸ் 3-4 வருஷத்திற்காக. அப்போ அவ என் மக அவளுக்கு நல்லா தெரியும் நான் மிஷினரி, என் தகப்பனார்கிட்ட 14 லட்சம் கிடையாதுன்னு தெரியும். அந்த காலத்துல தெளிவா இருந்தாவோ விசுவாசத்துல தான் என் தகப்பன் வாடறாரு அப்படின்னு தெரியும். அப்போ என் மக என்கிட்ட என்ன கேட்டனா, டேடி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த சமயத்துல அவளுக்கு எதிரிலேயே அங்க இருக்கிறதான என்னோடு கூட இருக்கிறதான சகோதரர்கள் நேபாளிஸ் என்ன செஞ்சாங்கன்னா, பாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு 14 லட்சம் எப்படியாச்சும் பிறட்டினாங்க, அவளுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துடலாம், மாசம் மாசம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்களும் ஒரு பெரிய வசதி உள்ளவர்கள் கிடையாது, ஆனா நாங்க எப்படியாச்சும் புரட்டி 14 லட்சம் கொடுக்குறோம். அப்ப நான் சிரிச்சிங்கன்னு அவங்க கிட்ட நான் பிஎஸ்சி நர்சிங் என் மகளும் இருக்கிறா, பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு தேவனுக்கு சித்தமா இருந்ததுன்னா அந்த 14 லட்சம் தேவனுக்கு ஒரு இதுவே கிடையாது, ஒரு ஒரு மேட்டரே கிடையாது. ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து அதை மாசம் மாசம் நான் கொடுக்கணும்னா அது ஒரு கடன். அப்ப தேவனுக்கு பலன் இல்லையோ, அல்லது தேவன்னா அவர் செய்ய முடியாத என் மகளுக்காக அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். இதுல நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, தேவனுக்கு நேபாளத்துல படிப்பதற்கு சித்தம் இல்லை, அவளைத்தானே தவிர அவளை படிக்க வைக்க முடியாதுன்றது கிடையாது அப்படின்ற தெளிவை என் மகளுக்கு நான் காண்பித்து அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தேன், என் மகளுக்கும் சொல்லிக் கொடுத்தேன். உனக்கு பிஎஸ்சி நர்சிங் படிப்பதற்கு தேவனுக்கு சித்தமா இருந்ததுன்னா தேவன் 14 லட்சத்தை தேவன் ஈஸியா கொடுத்துருவாருமா, நீ கவலையப்படாத, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் ஆண்டவர் கொடுக்க முடியும், ஆனா தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொன்னவன அதை புரிந்து கொண்டா. புரிந்து கொண்ட பிறகு நான் வீட்டுக்கு வந்தேன், மெட்ராஸ்க்கு வந்த அவளை எங்கன்னா ஒரு காலேஜ்ல செகுலர் காலேஜ்ல பண்ணலான்ட்டு வரும்பொழுது என் வீட்டை தேடி ஒரு சகோதரர் வந்தார். அவர் கேட்டார், என்னாச்சு நேபாள நீங்க போனீங்களே, மகளுக்கு என்னாச்சு கிடைக்கலனே அப்படின்னு சொல்லி, எனக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொன்ன. அவர் உடனே என்ன சொன்னாரு, ஆனா இங்க ஒரு தம்பி இங்க ஒரு காலேஜ் இருக்கு சந்தோஷா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் கேட்டு பார்க்கலாம், 4 வருஷத்துக்கு மொத்தத்திலே உங்களுக்கு 3 லட்சத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது ஷாக்கா இருந்து, அப்ப என் மகளும் உட்காந்துருக்கா, அவளும் கேட்டுருக்கா, சரிண்ணே பாக்கலாம் அப்படின்னா, சரி 4 வருஷத்துக்கு நீங்க 3 லட்சம்னாலும் மாசம் மாசம் கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்குமே, நீங்க என்ன கவலைப்படுறீங்க, நான் அந்த பைசா நான் பே பண்றேன் மாசம் மாசம் அப்படின்னு சொன்னார். அப்ப என் மக அதை டேஸ்ட் பண்ண, அப்ப அவளுக்குள்ள எதிர்பாராத விதத்தில் அலாட் பண்ணார். அது அநேகர்
முயற்சி எடுத்து அலாட் கிடைக்கல உங்களுக்கு. ஆனா இவன் முயற்சி எடுக்காமையே நான் வந்து இன்கம் சர்டிபிகேட் கொடுக்காமையே 30,000 அலாட் ஆயிடுச்சு. அது ஒரு அற்புதம் சொல்லப்போனா. அதனால இப்படி தேவன் டேஸ்ட் பண்ற காரியங்களை வந்து நாங்க சொல்லி கொடுக்கறதுனால பிள்ளைங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. ஐயா ரொம்ப சந்தோஷம். அந்த டெஸ்டிமனி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. சரி இப்போ பாப்பா வந்து இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? பண்ணுவாங்க. இப்ப 3rd இயர் படிச்சிட்டு இருக்கு. வேர்ஸ் லார்ட். சரி ஓகே. இப்ப இது சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. இன்னொரு மிஷினரி பத்தி ஒரு ஞாபகம் வருது. ஐடா ஸ்கடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலூர்ல சிறப்பான ஒரு ஊழியத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு சாராம்சம் என்னன்னா ஐடா ஸ்கடரோட தகப்பனாரே ஒரு மிஷினரி தான். மிஷினரி ஒரு மெடிக்கல் மிஷினரி. அதுலயும் இன்னொரு சாராம்சம் என்னன்னா அவரோட தகப்பனாரும் இன்னொரு மெடிக்கல் மிஷினரி. அவர் வந்து இந்த ஸ்ரீலங்கா தேசத்துல ஒரு மெடிக்கல் மிஷினரியா இருந்தார். அப்போ ஐடா ஸ்கடரும் ஒரு மெடிக்கல் மிஷினரி, அவங்க அப்பா ஒரு மெடிக்கல் மிஷினரி, அவங்க தாத்தா கூட ஒரு மெடிக்கல் மிஷினரி. இப்போ நீங்க ஒரு மிஷினரியா இருக்கிறீங்க. இப்போ உங்களோட வாஞ்ச உங்களோட ஆசை உங்க பிள்ளைங்களும் மிஷினரி ஆகணுமா அப்படின்னு உங்களோட ஆசை. ஒருவேளை பிள்ளைங்களுக்கு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அது வேற விஷயம். ஆனா உங்களோட ஆசை என் பிள்ளைங்க மிஷினரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டா இல்லையான்னு சொல்லுங்க. 100% என் பிள்ளைங்க மிஷினரி ஆகணும்ன்றது என்னுடைய வாஞ்சி. உலக வேலையோ உலக காரியத்திலோ ஈடுபடாதபடிக்கு அவர்களுக்கு அந்த மிஷினரிங்கிற வார்த்தையானது அல்லது அந்த ஊழியன்ற காரியத்துல பிள்ளைங்க அதை வெறுத்துடக்கூடாது. என்ன வறுமையில இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி அப்படி அந்த காரியங்களும் பிள்ளைங்களுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பல காரியங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு வரேன். என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா நான் நேபாள தேசத்துல ஊழியம் செய்யறேன் அதனால நீயும் நேபாளுக்கு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை நீ வந்து அந்த மெடிக்கல் இதை விட்டுட்டு நீ ஒரு சாதாரண மிஷினரியா போகணுன்றதும் கிடையாது. தேவன் உன்னை எதற்கு அழைக்கிறாரோ அந்த அதன்படி நீ ஊழியன்ச்சு அந்த ஊழியத்தினுடைய பாரத்தை பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவன் அந்த பாரத்தை கொடுத்து இனி அம்மா மகனுக்கும் அவனுக்கு இருக்கிற சில டேலண்ட்ஸை நான் சொல்லுவேன். நீ ஒரு நல்ல ஒரு வர்ஷிப் லீடரா வரணும். நீ இந்த காரியங்களை படி, உனக்கு ஆண்டவர் தாளந்து கொடுத்துருக்கிறார். நீ பாடுற, நீ வாசிக்கிற, நாளைக்கு நீ வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும்ன்றது ஒருவேளை தேவ சுத்தமான அது வித்தியா. ஆனா என்னுடைய வாஞ்சை என்னன்னா என் பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஃபியூச்சர்ல தேவனுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் செய்யணும் அப்படின்றது என்னுடைய வாஞ்சை. அது 100%. என்னுடைய முழு விருப்பம் அது. நான் என்னுடைய விருப்பமும் என் மனைவனுடைய விருப்பமும் அது. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ரொம்ப ஒரு எமோஷன் ஃபில்டா இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ஒருவேளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். உங்க நேபாள ஊழியத்துல நடந்த ஒரு ருசிகரமான சம்பவம், பீகார் அசாம் அதை பத்திலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நேபாள் அவுட்சைட் த கண்ட்ரி, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு இந்து நாடு அப்படின்னு பார்த்துருக்கோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசன பாரம் கொடுத்ததுனால நீங்க அங்க போயிருக்கீங்க. எப்படி அது இருந்துச்சு? ஏதாச்சும் ஒருவேளை முழுமையான சாட்சி சொல்றதுக்கு ஒருவேளை இந்த இன்டர்வியூக்கு உங்களுக்கு நேரம் போதாது. ஒரு ருசிகரமான சம்பவம் ஏதாவது எங்களோட கூட பகிர்ந்து விரும்புறீங்களா? நேபாள் ஊழியத்தில் நடந்தது ருசிகரமான சம்பவம் என்பது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்ட விதத்திலையா அல்லது என்னுடைய பர்சனல் காரியத்திலையா? ஊழியத்தில் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண லாங்குவேஜ் எப்படி நீங்க? ஒரு நெகட்டிவும் ஒரு பாசிட்டிவும் நான் சொல்றேன். அதாவது என்னுடைய ஊழிய நாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல நான் ஒரு இந்தியன், நான் ஒரு மதராசி அப்படின்னு தான் ஜனங்கள் என்னை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்துல ஒரு சின்ன ஒரு சபையை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த சபைக்குள்ள இருந்த சில சமயங்கள்ல ஒரு கடினமான பிரசங்கம் இருக்கும். அவங்கள நான் கடினமா பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா போறதுனால அந்த நேபாளிஸுக்குள்ள சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு மைனாரிட்டி, அது ஒரு 4-5 பேர், அவங்களுக்குள்ள இருந்த ஒரு எண்ணம் என்னன்னா இவன் ஒரு மதராசி தானே, இவன் என்ன எங்களை வந்து கண்டிப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அவங்களுக்குள்ள. அதை வெளிப்படையா ஒரு நாள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ மதராசி கிட்ட போய் ஊழியம் செய்யணும், நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு அந்த ஒரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில் நடந்தது. அப்ப எனக்குள்ள ரொம்ப கஷ்டமானது அந்த வார்த்தை. இந்த ஜனங்களுக்காக தான் தேவன் தரிசனத்தை கொடுத்து அனுப்பிச்சார். அவருடைய அன்பை வெளிப்படுத்த இந்த ஜனங்களுக்காக தான் வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறோம். ஆனா இந்த ஜனங்கள் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காரியம் எனக்குள்ள வந்தது. 2-3 பேர் தான் அந்த சூழ்நிலையில இருந்தாங்களே தவிர, ஆனா மீதி உள்ள 90% ஜனங்கள் எங்களை என்ன ஆறுதல் படுத்தினாங்க. நீங்க அப்படி தவறா நினைச்சிடாதீங்க, அந்த அம்மா தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆறுதல் படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சம்பவம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறதுனா, அன்னைக்கு மதராசி நீ போ மதராசி கிட்டன்னு சொன்ன அதே தாயார் இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இல்லாம தம்பி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, நீ வசனம் கொடுக்கலன்னா அங்க செத்து போயிடுவோம்
அப்படின்ற இடத்துல தேவன் கொண்டு வந்து நிறுத்தினா. இது ஒரு சம்பவம். இது எனக்கு நெகட்டிவா இருந்தாலும் பிறகு ஆண்டவர் பாசிட்டிவா மாத்தினார். இன்னொரு சம்பவம், ஊழியத்தில் நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு சகோதரனை கொண்டு ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த சகோதரன் மூலமாக ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒரு தம்பி, அந்த தம்பி கொண்டு வரும்பொழுது டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல மரிச்சு போயிடுவார்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த தம்பிக்கு ஜபம் பண்ணி அந்த தம்பி ஹீல் ஆயிட்டார். ஹீல் ஆனதுனால அந்த குடும்பத்துல, அது ஒரு லாமாஸ் குடும்பம், அதாவது என்னன்னா உங்களுக்கு புத்திஸ்ட் ஃபேமிலி, அந்த ஒரு சகோதர நிமித்தமாக அந்த குடும்பத்துல 28 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அது ஒரு பெரிய ஊழியத்தில் நடந்ததுனா ஒரு பெரிய அறுவடைன்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. இது இந்த ரெண்டு சம்பவம் ஒரு பெரிய சம்பவம் என்னுடைய வாழ்க்கை. யா பர்னபாஸ்னாலே ஆறுதலின் மகன் அப்படின்னு அர்த்தம் ஆகும். அவங்களே உங்களை ஆறுதல் படுத்துறாங்கன்னா அது பெரிய விஷயம். நீங்க இந்த பேரை வச்சிருக்கீங்க, ஆறுதல் படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்ட ஏதோ ஒரு சம்பவம். இப்போ யாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு காரியம் ஆயிடுச்சு, அந்த குடும்பத்தை வார்த்தையால கண்டிப்பா ஆறுதல் படுத்த முடியாது. இன்னொரு வார்த்தையில சொன்னோம்னா, He is the comforter of the comfortless. அது நம்ம தேவன் மட்டும்தான். இப்ப அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி அந்த ஆறுதல் சொல்லுவீங்க? அப்படி ஒரு சம்பவம் நேரிட்டதா? அவங்களை வந்து ஆறுதல் படுத்த முடியாது, வார்த்தையால ஆறுதல் படுத்த முடியாது. அப்படி ஒரு சம்பவம் நேரிட்டதா? அப்ப யாராவது நீங்க ஆறுதல் படுத்தி இருக்கிறீங்களா? அதுல கர்த்தர் எப்படி கிரியை செய்தார்? அப்படி ஒரு சம்பவம் இருக்குமானா எங்களோட ஷேர் பண்ணு. இது நேபாள இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க பீகார்ல இருந்தப்போ கூட இது இந்த மிஷனரி ஃபீல்ட்ல மட்டும் சம்பவித்தது. அதாவது பீகார்ல நடந்த ரெண்டு சம்பவத்தை சொல்றேன். என் பாஸ்டர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் வந்து அறிஞ்சோ அறியாமலோ தேவனுடைய லீடிங்கோடு கூட அவங்க பேர் வச்சாங்களான் எனக்கு தெரியாது. என்றைக்கு அவர்கள் என் தலைமையில கை வச்சு இன்றிலிருந்து அந்த புருஷோத்தமன் பர்னபாஸ் என்று நான் பேர் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த நாளிலிருந்து அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில சில கிரியைகள் நடக்க ஆரம்பிச்சது. கேம்பஸ்ல நான் இருக்கும் பொழுது, அதாவது பீகார்ல அந்த கேம்பஸ்ல ஜிம்ஸ் கேம்பஸ்ல இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். 6 மாசத்துக்கு பிறகு வருகிறதான தமிழ் பீப்புள், அப்ப எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரியாதனால வருகிறதான தமிழ் பீப்புள் யாரா இருந்தாலும் அகஸ்டின் சிவன்குமார் வந்த பிறகு ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தம்பியை கொண்டு போய் பர்னபாஸ் கிட்ட விட்டுருங்க, அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவார், கூட்டு போங்க அப்படின்வாங்க. அது ஒரு வார்த்தை. அதற்கு பிறகு ஒரு 15 டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு அந்த கேம்பஸ்ல, பல டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு. அதாவது சில கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட், இப்படி பல மீடியா டிபார்ட்மெண்ட், இப்படி எல்லாம் பல டிபார்ட். இந்த 11 டிபார்ட்மெண்ட்ல வருஷத்துல ஒரு தடவை அவங்க அண்ணன் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூட்டி என்கொயரி பண்ணுவாங்க, அவங்களுடைய சில குறைகள், அவங்களுடைய அவங்க செய்து கொண்ட காரியங்கள் எல்லாம். ஆனா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டை இதுவரை அவங்க என்கொயரி பண்ணதே இல்லை. நான் இருந்தாலும் வரை அது என் டிபார்ட்மெண்ட். என் டிபார்ட்மெண்ட் என்னன்னா குர்சைடு, அது இல்லாமல் பிலிம் மினிஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல், கம்ப்ளீட்டா அந்த கேம்பஸ்க்கு தேவையான எல்லா எலக்ட்ரிக்கல் காரியங்களும் நான் பண்ணேன். எலக்ட்ரிக்கல் படிச்சதுனால நான் அதை தெரிஞ்சதுனால அதில் என்னை இன்வால்வ் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இன்னால் வர பர்னபாஸ் கிட்ட அனுப்பிச்ச மக்களும் சரி, அல்லது அவரை நான் பார்த்த இடத்துலையும் சரி, இதுவரை நான் வந்து எந்த குறையும் பார்க்க முடியல. போனவங்களும் ஆண்டவரை அறியாம போனதும் இல்லை, ஆண்டவரை அறிஞ்சு இன்னைக்கு ஒரு ஊழிக்காரனும் மாறிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு சாட்சியா சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, அதாவது யார் வந்தாலும் என்கிட்ட இன்னைக்கு அந்த சாட்சி சொல்லுவாங்க, பர்னபாஸ் கூட ஒரு கூட்டம் இருக்கும், அவர் சத்தியத்தில் நடத்துவார் அப்படின்றத ஒரு சாட்சி இன்னைக்கும் சொல்லுவாங்க. அகஸ்டின் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, யார் இருந்தாலும் சரி, அது பீகாரியா இருந்தாலும் சரி, அது மதராசியா இருந்தாலும் சரி, பர்னபாஸ் கிட்ட போனா அவங்க ஒரு நாளும் பர்னபாஸை விட மாட்டாங்க, அப்படி ஒரு காரியத்தை அவர் நடத்தி கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு சாட்சி. அந்த வார்த்தையை அந்த அந்த பேரை ஏமிச்சாருன்னு தெரியாது எனக்கு பாஸ்டர், ஆனா வைத்த நாளிலிருந்து அந்த பெயரின்படி அவங்க கூப்பிட என் வாழ்க்கையில் அந்த பர்னபாஸ் நீங்க சொன்னது போல ஆறுதலான காரியங்கள் நான் கொடுப்பதற்கும் சரி, மற்றவர்களுக்கு நான் வந்து சொல்லுவதற்கும் ஈஸியா இருந்தது. இன்னொரு ஒரு சம்பவம், ஒரு முஸ்லீம், நான் பீகார்ல இருக்கும்போது அந்த நியூ ஃபீல்ட்ல இருக்கும்போது அந்த முஸ்லீம் கடையில போய் என் மகளுக்கு ஒரு செருப்பு, அந்த சமயத்தில் அவர் என்னோட கூட பேச ஆரம்பித்தார். அவர் பேசும்பொழுது 4 வார்த்தை தான் பேசணும். நான் பேசின பிறகு அவர் சொன்னாரு, நான் உங்க வீட்டுக்கு வரணும் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். வாங்க அப்படின்னு சொன்ன நான். மறுபடியும் ஈவினிங் அவர் கடையெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு வருவார். அவர் வந்து 1 மணி நேரம் உட்காந்து பேசுவார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 1 மணி நேரம் நான் பேசும்பொழுது இன்னும் 1 மணி நேரம் உட்காரணும் போல தோணுது பிரதர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு ஒரு ஆறுதலாம் இருக்கு, எனக்கு மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்குது, என் வீட்டுக்கு போனாலும் அந்த ஆறுதல் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி காரியெல்லாம் எனக்குள்ள இருக்கிற அந்த அந்த தானந்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க போனாலும் யார்கிட்ட பேசினாலும் அவங்க உடனடியாக மனம் பேச்சை கட் பண்ண மாட்டாங்க, கண்டினியூவா பேச சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க அப்படின்னா இதை நான் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்.
பலருக்கு சூஷன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. உண்மையிலுமே நாங்களும் அதை பார்க்கறோம் உங்களுடைய செய்திகள்ல. இப்ப நம்மளுடைய நேர்காணலுக்கு கடைசி பகுதியில நம்ம வந்துட்டு இருக்கோம். கூடியது நம்ம வந்திருக்கிற நம்முடைய சபையார் உங்களோட கூட சில கேள்விகள் கேட்க விரும்புவார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க ஒரு சில ஸ்தாபனங்களில் சிறு காலம் வேலை செஞ்சீங்க, அதுக்கப்புறமா கத்தர் அனுமதிக்குள்ள ஊழியத்துக்கு வந்ததாம். இன்றைக்கு விசேஷமாக இந்த மே நாளில் இந்த கூட்டம் வைக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ரெண்டு கேள்விகள், ஒரு ரெண்டு கேள்வியில் ஒரே கேள்வியாக நான் கேட்குறேன். உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் முடிக்கலான்னு நான் நினைக்கிறேன். உலக வேலை, அதாவது உலக ஸ்தாபனங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஒருவேளை கர்த்தர் அனுமதிக்கல, அதுக்கப்புறம் தரிசன பாரதி நிமித்தமாக ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. ரெண்டுதுலையுமே உழைப்பு இருக்கு. உழைப்பில்லாத ஊழியம் இல்லை. அங்கேயும் உழைக்க வேண்டியிருக்கு, கர்த்தருக்கு பணி செய்கிறதுனால உழைக்க வேண்டியது இருக்கு. தமிழ் பைபிளில் பிரயாஸ், ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா அது லேபர்ன்னு அப்படி போட்டிருக்காங்க. ரெண்டு காரியங்கள், அதாவது ஒன்று ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கண்ட்ராஸ்ட் பண்ண முடியுமா? அதாவது உலக வேலையில் இருக்கிற பாடுகள், ஆண்டவருடைய பாடுகள் பிளஸ் ஆசீர்வாதங்கள் என்ன என்று, அதாவது நான் கேட்கறது எல்லாமே வந்து நம்முடைய சபையார் அவங்களுக்கு பிரயோஜனப்படும்படியா ஒரு மிஷன். ரெண்டத்தையும் பார்த்த, உலக வேலையும் பார்த்த ஒரு ஒரு நபரா, ஆண்டவருடைய பணியை செய்துட்டு இருக்கிற ஒரு நபரா, அதுல கிடைச்சிட்டு இருக்கிற நன்மைகள், இதுல இருக்கிற நன்மைகள் என்ன? இரண்டாவது, ஏன் நீங்க வேலை செஞ்சுட்டே வந்து ஊழியர் செஞ்சிருக்க கூடாது? இன்னைக்கு வந்து அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கு. ஒருவேளை கர்த்தரங்கள் அப்படி நடத்தல, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் மக்களுக்கு வரும் பொழுது அதை அவங்க ஒரு வேலை 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 இருக்குன்னு சொல்லிட்டு ஊழியத்தை கொஞ்சம் அல்லல் தட்டுறவங்களா இருக்கிறாங்க, அப்படியும் ஊழியம் செய்யலாம் இல்லையா? இந்த ரெண்டுத்தையும் இந்த லேபர் நாளில் இந்த மே தினத்தை மையப்படுத்தி, இந்த உழைப்பை மையப்படுத்தி உங்களுடைய பதிலை சொல்லி நீங்க சபையருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது புதிய ஏற்பாட்டின்படி வேலை செய்து கொண்டே அவங்களுடைய தொழில இருந்து கொண்டே அவங்க ஊழியம் செய்யறது, அல்லது முழு நேர ஊழியத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஊழியத்தில், ரெண்டுத்தையும் அதாவது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ரெண்டு விதமான ஊழியத்தை நான் பார்க்குறேன் இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது. லூக்கா ஒரு டாக்டராக இருந்து அவரும் ஒரு புத்தகத்தை, ரெண்டு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இப்படி பல காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் இரு இல்லாமல் இல்லை. இயேசுவோடு கூட இருந்ததான பல சகோதரிகள் அவங்களுடைய ஐஸ்வரியத்தின் மூலமாக பல காரியங்கள் அவங்க செய்திருக்கிறாங்க. முழு நேர ஊழியத்துக்கும் சிலரை தேவன் யூஸ் பண்ணியிருக்கிறார். அதாவது நான் வந்து முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்க தான் ஊழியம் அப்படின்பதை காட்டிலும் தேவன் அவர்களுக்கு எந்த பாதையை வைத்திருக்கிறாரோ, எப்படி அவங்க ஊழியம் செய்யணும்னு சொல்லி தேவன் அனுமதித்திருக்கிறாரோ, அதன்படி அவர்கள் அந்த தெளிவான லீடிங்கை வாங்கி கொண்டு அவங்க செஞ்சாங்கன்னா அது பெட்டராக இருக்கும். ஒருவேளை எமோஷனல்ல, இப்போ பலர் வந்து சில பிரசங்களை கேட்பாங்க, டக்குன்னு ஒரு எமோஷனல்ல என்ன செய்வாங்கன்னா, உடனே முழு நேர ஊழியத்துக்கு போயிடணும், எல்லாத்தையும் விட்டுருணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. சிலருடைய அந்த தாட் அப்படி இருக்கலாம். அவங்க உட்கார்ந்து எந்த தாட்டாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் கொடுக்குற தாட்டாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அது வெளியூர் தானே ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குற எந்த தாட்டாக இருந்தாலும் சரி, எந்த பிரசங்கமாக இருந்தாலும் சரி, அதாவது உட்கார்ந்து இது சரிதானா, நான் எடுத்திருக்கிற முடிவு தேவ சித்தத்தின்படித்தானா, வேத வசனம் அதற்கு ஒத்து போகிறதா ஒத்து போகலையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அவங்க அதை யோசித்து முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க தங்களுடைய அந்த அடைப்புலேருந்து அவங்க இடறி போக மாட்டாங்க. அது ஒருவேளை அவங்க வேலை செய்து கொண்டே செய்கிற ஊழியமா இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஃபுல் டைம் ஊழியமாக இருக்கலாம். ஃபுல் டைமாக ஊழியம் செய்கிறதுனா ஊழியம், பார்ட் டைமில் செய்கிற ஊழியம் ஊழியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் எந்த விதத்துலையும் அதை ஆர்குமெண்ட் பண்ண விரும்பலை. ரெண்டுமே ஊழியம் தான். முதலாம் அதாவது ஆரம்பத்தில் வந்தவனுக்கும் சரி, உங்களுக்கு கடைசியில் வந்தவனுக்கும் சரி, கொடுக்கப்படுகிற வெகுமானம் தேவன் கையில் தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால் வந்து தேவனுடைய ஸ்டாண்டர்டில் அவருடைய ஸ்டேட்டஸில் போகும்பொழுது அது வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஊழியத்தை பொறுத்து பார்க்கும்பொழுது இந்த ஊழியம் மேன்மைப்படுத்தப்படும், அந்த ஊழியம் மேன்மைப்படுத்தப்படாது அப்படின்லாம் என்னுடைய கணிப்பில் இல்லை. ஒருவேளை அது எப்படின்னு தெரியல, அதனுடைய ஆழங்கள் எனக்கு சரியா தெரியல. இருப்பினும் என்னுடைய கணிப்பு என்னன்னா, தேவன் அவங்களுக்கு எப்படி லீட் பண்ணி கொண்டு போகிறார். எல்லாருமே முழு நேர ஊழியத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்ப தேவன், இப்ப உதாரணத்திற்கு இயேசு தனக்கு கல்லறையை ஏற்படுத்தி வைக்கணும்னு சொல்லி தேவன் எதற்கும் முயற்சி பண்ண, ஆனா அதற்கு ஒரு மனுஷன் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் இல்லைங்களா? அப்படின்னு சொல்ல தேவன் உங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம், இன்னொருத்தருக்கு நீங்க ஊழியத்திற்கு எதாவது செய்யறதுக்காது. தேவன் ஊழியம் செய்வதற்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம், நான் ஊழியம் செய்வதற்காது. அதனால வந்து இந்த ரெண்டு ஊழியத்தையும் தேவன் ஆனர் பண்றார், தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்றது. ஆனால் லீடிங் ரொம்ப முக்கியம் நமக்கு. தேவன் தெளிவாய் நடத்தினார்னா நீங்க வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் ஊழியத்துல வாங்க,
நடத்தல இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் நடத்தினானா, அந்த கன்ஃபர்மேஷனோட கூட நீங்க அந்த ஊழியத்திலே தவறில்லைன்னு சொல்லி எனக்கு தோணுது. அருமையா சொன்னீங்க. சரி, கடைசியா ஒரு கேள்வி. ஈவ்லின் பிராண்ட், மற்றொரு பேரும் அவங்களுக்கு உண்டு, கிரானி பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளிமலையில மிக அருமையான ஒரு ஊழியம் செஞ்சாங்க. அவங்க கணவர் ஒரு சில வருடங்களாக உயிரா இருந்து அவரும் மரித்துட்டாரு. ஆனா அந்த அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 69 வயசு வரைக்கும் இந்த கொல்லிமலையில இருந்து ஊழியம் செஞ்சு அந்த கொல்லிமலையே அப்படியே ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தினாங்க. பிறகு அவங்கள வந்து கௌரவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி இங்கிலாந்து தேசத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லா விதமான பட்டம்லாம் கொடுத்து அவங்க சொன்னாங்க, இது மாதிரி இவங்க வந்து இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பரிசெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அப்போ பேட்டி காண்றவங்க அவங்கள்ட்ட பேட்டி கேட்டாங்க, என்னம்மா நீங்க இப்ப ஓய்வு பெற்றீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என் ஊழியமே இனிமேல்ட்டு தான் ஆரம்பிக்க போகுது, எனக்கு 70 வயசு தான் ஆகுது, என்னோட ஊழியம் இனிமேல் தான் தொடரப்போகுது அப்படின்னு அந்த அம்மையார் சொல்றது மட்டுமல்ல, திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த கொல்லிமலையில சுற்றி பற்ற அண்ட மலைகள்லாம் இருக்கு பாருங்க, ஒரு 5-6 மலைங்க இருக்கு, அத்தனை மலையிலையும் அவங்க ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தினாங்களாம். பெரிய விஷயம். 94 வயசு வரைக்கும், மற்ற 24 வயசு வரைக்கும் தள்ளாடுற கிளவி ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல சிறப்பா போட்டிருக்கு. பெரிய விஷயம். இப்ப நம்ம சபையில நல்ல வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, கருத்த முடி உள்ளவங்க இருக்கிறாங்க, நிறைமுடி உள்ளவங்க இருக்கிறாங்க, முடியே இல்லாதவங்களும் கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு வயது வந்து நிச்சயமா ஒரு முட்டுக்கட்ட கிடையாது. இவங்களுக்கு ஒரு மிஷினரி ஊழியம் செய்வதற்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? ஒரு மிஷினரி ஊழியம் செய்கிறதற்கு அவர்களுக்கு இருக்கிற பலத்திற்கு ஏற்றாற் போல, அவங்க எந்த, அதாவது மிஷினரி ஊழியம் என்பது வந்து ஃபீல்டில் போய் தான் செய்யணுன்ட்டு கிடையாது, இருந்து அவங்களால முடிஞ்ச காரியத்தை, இப்போ உதாரணத்திற்கு சொல்ல போனால் ஜெபிக்கிறது தான் என்னால் முடியும் அப்படின்னா அதுவும் ஒரு மிஷினரி ஊழியம் தான். நான் கேள்விப்பட்ட நாட்கள் உண்டு, அதாவது மணிப்பூரில் 4 சகோதரிகள் கூடி ஜபிச்சதுனால அந்த மணிப்பூரில் தேவன் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குனார்னு சொல்லி ஆரம்ப நாட்டில் கேள்விப்பட்டிருக்கேன். 4 சகோதரிகள் தான், வயதான பாட்டிமார்கள்லாம் ஜபிச்சிருக்காங்க. அதுபோல ஜெபிக்கிறதுனா அவங்களுடைய ஊழியம்னா அந்த ஊழியமும் மிஷினரி ஊழியத்தில் இன்வால்வ் ஆகும், ஆகாமலாம் இருக்காது. அல்லது கொடுக்கறதுனா என்னுடைய ஊழியம்னா கொடுக்கறதும், இப்போ தேவன் என்னை கொண்டு செய்கிறாரு, நீங்க கொடுக்கறதுக்கும் நான் செய்யறதுக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே நீங்க கொடுக்காத பட்சத்தில் நான் செய்ய முடியாது, நான் செய்யாத பட்சத்தில் கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. எந்த விதத்தில் ஆகிலும் இன்வால்வ் ஆக முடியும் என்னுடைய ஆலோசனைக்கு தான். ஒன்று கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது ஜெபிக்கிறதா இருக்கலாம், அல்லது அவங்க வேற ஏதாவது விதத்துல மிஷினரி ஊழியங்களுக்காக அவங்க செய்யற காரியங்கள் இருக்கலாம். அதனால எந்த விதத்துல ஆகிலும் மிஷினரி ஊழியத்தை அவங்க செய்ய முடியும் என்ன பொறுத்தவரலாம். அவங்க ஃபீல்டுக்கு போனாதான் மிஷினரி, ஃபீல்ட்ல இருந்தாதான் மிஷினரி அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, அவ்வளவுதானே தவிர, மற்றபடி அது எல்லாமே நம்ம சேர்ந்துதான் செய்ய முடியுமே தவிர வேற வழி. யோசுவா ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு மோசே கையத்துக்கு மேல இருந்தாலும் சரி, ஆரோனும் ஊரும் அவனோட தாங்கி கொண்டிருந்தாலும் சரி, வெற்றி எல்லாருக்கும் சேர்ந்தாத போலதான் இருக்கும். அதனால வந்து உங்களை வைத்துதான் எனக்கு வெற்றி, நான் ஜெயிச்சாதான் உங்களுக்கும் பலன். அதனால நீங்க செய்யற காரியம் தான் அதனுடைய இன்வால்மெண்ட். அதனால அந்த ஆலோசனை தான் நான் கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி என்னிடத்துல வேற எதுவும். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். உண்மையாலுமே மாத்தி மாத்தி கேட்ட கேள்விகளுக்கு சளைக்காம சலிப்பில்லாம எங்களுக்கு பதில் சொல்லிங்க, ரொம்ப நன்றி. நல்ல அருமையான பதில்களை, பிரயோஜனமான பதில்களை கேட்டுக்கொண்டோம். குறிப்பாக பாஸ்டர் பர்னபாஸ் சொன்னது போல, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பிலே உறுதியாக தெளிவாக நின்று கர்த்தருடைய சித்தத்தை தீர்மானத்தை நிறைவேற்று. வட இந்தியாவுக்கு போனாதான் ஊழியம், நேபாள் போனாதான் ஊழியம் என்றார். சிலருக்கு அந்த கிருபை, ஒரு சிலருக்கு அவர்களை ஜபத்தினாலும் உதாரத்துவமான கொடையினாலும் தாங்குகிற கிரு. இன்னும் ஒரு சிலருக்கு பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சபைகளை நடத்துகிற கிரு. ஒரு சின்ன புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், பலம்புற சொல்லியிருக்கு. பாஸ்டர் பர்னபாஸுடைய சாட்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
முதல்ல உங்களுக்கு ஒரு ஆத்ம பாரம். அந்த ஆத்ம பாரம் இருந்தாலும் நம்ம எதை செய்தாலும், பவுல் சொல்றாரு அந்த பிரமாணத்தின்படி அந்த சட்டத்தின்படி செய்யட்டா முடிச்சு விட்டு போட மாட்டோம். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம், ஓடுறோம்னா அங்கே ரெண்டு கோடு போட்டிருக்கோம், அந்த ரூலில் நம்ம ஓடணும்னா தான் நம்ம முடிச்சு விட்டப்படும். வேகமாக ஓடிட்டனால யாரும் முடிச்சு விட்டப்பட மாட்டோம். அப்போ உங்களுக்கு ஊழியம் என்பதில் முதல் ஷெய்டு ஒரு ஆத்ம பாரம். அந்த ஆத்ம பாரத்தினுடைய திருப்பணி தேவனுடைய ஒழுங்கின்படி நியமத்தின்படி நடக்குது. ஊழியத்தை செய்யும்போது ஊழியத்தில் இந்த ஊழியத்தில் பாடுகள் அதிகம், அந்த ஊழியத்தில் பாடுகள் அதிகம் என்றெல்லாம் கிடையாது. எல்லா ஊழியங்கள்லேயும் பாடுகள், எல்லா ஊழியத்திலையும் பாடுகள். பாடுகள் இல்லாத ஊழியம் ஊழியமே கிடையாது. ஏனென்றால் பிலிப்பியர்ல கச்சித்தமானால் ஒரு பின்னால் நான் செய்தியாக எடுக்கிறேன், பவுல் எழுதுறாரு, நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன், அதில் ஒரு ரகசியம் கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்காக, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கு. நீங்க தேவன் உங்க பாஸ்டர் பர்னபாஸ் முடிவில் தெளிவா சொன்ன உங்களை கர்த்தர் இந்த ஊழியத்தில் வைத்து அந்த ஊழியத்தில் உண்மையும் உத்தமும் உறுதியுமாய் நின்று கர்த்தருடைய தீர்மானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு பாதையிலே நடத்துகிறார். கர்த்தருடைய கிருபை தாங்குகிறது, உங்களையும் அந்த கிருபை தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபையிலையும் இப்படி பர்னபாஸை போல உழைப்பாளர்கள் மத்தியிலிருந்து கர்த்தரின் அநேக ஊழியர்கள், எனக்கு ஒரு மென்டராக இருந்த பிறகு ஜெரும் தியாகராஜ் ஐசிஎஃப்ல வேலை செய்து கொண்டே ஊழியம் செய் ஒரு ஸ்கில்டு ஒர்க், அவர் தான் இந்த ஊழியத்துக்கு என்னை ஊக்கப்படுத்திய கர்த்தர் அவர்களுக்கு நல்ல. அப்படிப்பட்ட அநேக உழைப்பாளர்களாக இருக்கிறவர்கள் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் நான் சேர்மன். ஆண்களானாலும் பெண்களானாலும் ஒரு வேலை வீட்டு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், குளத்து வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், துணித வைக்கிற வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அதிகமாக மூளையை பயன்படுத்தாமல் உடல் உழைப்பை பயன்படுத்தி பணி செய்கிறவர் அவர்களிலிருந்து கர்த்தர் அநேக ஊழியர்களை எழுப்பும்படியாக, அவர்களையும் கர்த்தர் நம்முடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு விசை கரங்களை வைத்து கர்த்தரத்திலே வேண்டிக்கொள். ஆண்டவரே, இந்த உழைப்பாளர் தினத்தில் ஆண்டவரே உழைப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உழைப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நெற்றி வேர்வை சிந்தி நரம்பு புடைக்க ஆண்டவரே எவ்வளவோ பாடுபட்டு ஆபத்தான இடங்களில் சறுக்கலான இடங்களில் கல்லை வெட்டுற வேலை, பாறையை வெட்டுற வேலை, ஆண்டவரே எவ்வளவோ ஆபத்துக்கு மத்தியில் பெரிய கட்டடத்தில் இருந்து வேலை செய்கிறவங்க எல்லாரையும் நினைக்கிறோயா, அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், உழைப்புக்கு ஏற்ற ஓய்வு அவங்களுக்கு கிடைக்க உதவி செஞ்சபிங்க. அதுக்கு தான் இந்த சிறப்பான நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஒரு ஜெரும் தியாகராஜை போல, ஒரு ஆல்பர்ட் சாலமனை போல, இன்றைக்கு ஒரு பாஸ்டர் பர்னபாஸை போல, இந்த உழைப்பாளர்கள் மத்தியிலே இருக்கும். அதே போல இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்தது தான் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர். இப்படி உழைப்பாளர்களாக தொழிலாளர்களாக இருக்கிறவர்களை கர்த்தர் பிரித்தெடுத்து அவர்களிலே வல்லமையான கிரியை நடப்பிக்கும்படியாக நம்ம எல்லாருமாய் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பினேசுவே, நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். கூலி தொழிலாளிகளாக, மூட்டை தூக்குறவர்களாக, கல் வெட்டுகிறவர்களாக, ஆண்டவரே ஃபேக்ட்ரியில் ஆண்டவரே வேலை செய்கிறவர்களாக, உழைக்கிற வர்க்கத்துக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்களை ஆசீர்வதிய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தாருங்க ஆண்டவர். ஆண்டவரே அவர்கள் உழைப்பை மற்றவர்கள் சுரண்டாதபடி ஆண்டவரே அவருடைய உழைப்பை கனப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய ஊதியத்தை கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவர். அவர்களும் உண்மையோடு உத்தமத்தோடு தங்களுடைய வேலைகளை செய்ய உதவி செய்யும். அன்பு நேசுவே, வேலை செய்கிற இடங்களில் அவர்கள் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட கிருபை தாருங்க. நமக்கு சித்தமானால் அவர்களே உம்முடைய திருப்பணிக்கு என்று நிர்பிரித்தெடுத்து அவர்களிலேயும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த. ஆண்டவரே, ஒரு தொழிற்சாலையிலே
ஒரு உழைப்பாளியா இருந்த பர்னபாஸ் ஏற்ற வேளையில உமைக்கென்று பிரித்தெடுத்து இன்றைக்கு உம்முடைய தோட்டத்திலே பணி செய்ய வைத்திருக்கிறீரே. நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே, உமை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய மகனை கொண்டு நிறைவேற்றி வருகிற ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே தாயாருடைய பிரிவு துக்கத்தினால் இருக்கிற உடைய மகனுக்கு குடும்பத்தாருக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கட்டளையிடும். நேபாளில் உள்ள ஊழிய பணிகளின் நீர் பொறுப்பிடங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறேன். உடைய மகனை இங்கே வைத்து எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறீரோ நிறைவேற்றும். இன்னும் உடைய திருச்சித்தத்தின்படியே அவர்களை நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்திடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.